தில்லானா மோகனாம்பாள், காதலிக்க நேரமில்லை என ஏராளமான படங்களில் காமெடி குணச்சித்திர வேடங்களில் கலந்து கட்டி தமிழ் ரசிகர்களை கவர்ந்தவர் பழம்பெரும் நடிகர் டி எஸ் பாலையா. இவருக்கு பின்னர் இவரது மகன் ஜூனியர் பாலையா 1975 ஆண்டு முதல் பல படங்களில் காமெடி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடிக்க தொடங்கினார். கோபுரங்கள் சாய்வதில்லை, ராசுகுட்டி, சுந்தரகாண்டம், சின்னத்தாயி உள்ளிட்ட ஏராளமான படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்தாலும் ரசிகர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டவர் ஜூனியர் பாலையா. முழுக்க முழுக்க நடிப்பை மட்டுமே முழுநேர தொழிலாக நம்பி இருந்த ஜூனியர் பாலையாவுக்கு திருமண வயதில் ஒரு மகனும் மகளும் இருக்கும் நிலையில் 2000 ஆண்டுக்கு பின்னர் ஒரு சில படங்களே வர தொடங்கின. சில மாதங்களுக்கு முன்பு கட்டிலிருந்து கீழே விழுந்து உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் சிகிச்சை பெற்று வந்த பாலையா படங்களில் நடிக்க முடியாமல் ஓய்வில் இருந்துள்ளார். வாடகை வீட்டில் போதிய வருமானமின்றி வறுமையில் தவித்த நிலையில் புதன்கிழமை பாலையா காலமானார். அவருக்கு வயது 70. 2 தலைமுறையாக தமிழ் மக்களுக்கு நன்கு தெரிந்த நடிகர்களாக இருந்தும் சொந்த வீடு கூட இல்லை என்பதை விட பக்கத்து வீட்டில் வசிப்பவர்களுக்கு கூட ஜூனியர் பாலையா வீட்டை அடையாளம் தெரியவில்லை என்பதுதான் சோகத்திலும் சோகம் என்கின்றனர் திரையுலக பிரமுகர்கள். சினிமா துறையில் யார் சிறப்பான நிலையில் உள்ளனரோ அவர்களுக்கு மட்டுமே மதிப்பு கிடைக்கிறது என்ற பின்னணி பாடகர் எஸ் என் சுரேந்தர், அதிக உழைப்பை கொடுக்கும் கலைஞர்கள் சாமர்த்தியசாலிகள் இல்லை, அதனால்தான் பொருளீட்ட முடியவில்லை என்றார். உழைப்பு அதிகமாக, ஊதியம் குறைவாக வாங்கின கலைஞர்கள் தானே அதிகம். உழைப்பு அதிகம், ஊதியம் குறைவு, உண்மை உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவ்வளவு திறமையான ஒரு நடிகர் இவர். அதாவது இங்க வந்து நிலைதான் பேசுது, அந்த அவங்கவுங்களுடைய நிலைமை, அவங்கவுங்களுடைய அந்தந்த காலகட்டத்தில் எந்த பொருளாதார வளர்ச்சியில் இருக்காங்கன்றதுதான் முக்கியம். நடிகர் பாலையாவிற்கு நடிகர் சங்கம் என்ன உதவி செய்தது என்று தெரியவில்லை. உடல்நிலை சரியில்லாத போது நடிகர் சங்கம் தான் வந்து உதவி செய்திருக்க வேண்டும். நடிகர் சங்கமே உதவி செய்யாமல் இருந்தால் எங்கே போய் புகார் தெரிவிப்பது? ஏராளமான தொழில்நுட்ப கலைஞர்கள் வீட்டில் முடங்கியே உள்ளனர் என்று தனது வேதனையை பகிர்ந்து கொண்டார் செம்புலி ஜெகன். நடிகர் சங்கம் இருக்கு, ஒரு 4 பேர் இருக்காங்க. என்ன பண்றாங்க இவங்க எல்லாம்? இது வந்து கேட்கணும் தானே, அவங்க தானே கேட்கணும். நடிகர் சங்கத்துக்கே உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம இவர் எங்கே போய் சொல்லுவார்? அங்கே வெறும் இதுதான் இருக்குது, ஆளுங்களே கிடையாது. என்னத்தை பண்ணுறது, போங்க. எல்லாருடைய நிலைமையும் அப்படி தான் இருக்குது. ஏகப்பட்ட டெக்னீஷியனு, நிறைய ஆர்டிஸ்ட்டு எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க, அப்படி அப்படியே வீட்டில் முடங்கினவங்க முடங்கி தான் இருக்காங்க. இதற்கு இடையே நடிகர் சங்கம் சார்பில் ஜூனியர் பாலையா மறைவிற்கு இரங்கல் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வளசரவாக்கத்தில் உள்ள ஜூனியர் பாலையாவின் வீட்டிற்கு திரையுலக பிரமுகர்கள் வருவார்கள் என்று ஏராளமான மீடியாக்கள் அங்கு சென்ற நிலையில் குண்டும் குழியுமாக மழைநீர் தேங்கி கிடந்த அந்த சாலையை மாநகராட்சி அதிகாரிகள் அவசர அவசரமாக சரி செய்தனர். இரண்டு தலைமுறையாக தமிழ் சினிமாவில் சிறந்த நடிகர்கள், ஆனால் சொந்த வீடு இல்லை, மருத்துவ சிகிச்சைக்கு கூட பணம் இல்லை என்பதுதான் இன்றைய தமிழ் திரையுலகின் சோகமான மறுபக்கமாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்.